வெல்கம் டு குளஞ்சியப்பா ஏஎஸ் அகாடமி. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் மே 24 உள்ள கண்ட ஃபெஸ்ட் பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே PDF டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க, அதெல்லாமே ஃப்ரீ தான். அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப்புடைய லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலகிராம் குரூப்பில் டெய்லியுமே கண்ட ஃபெஸ்ட் குவிசஸ் கண்டெக்ட் பண்ணிட்டு வரோம், நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வீடியோடைய கமெண்ட்ஸில் இந்த வீடியோலேருந்து 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாகவே இந்த வீடியோவில் படித்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். அதனால் வீடியோ நல்லா கவனிங்க, கரெக்டாக கமெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, எந்த இந்திய அமைப்புக்கு சர்வதேச சுகாதார தலைவர்கள் என்ற விருது வழங்கப்பட்டுள்ளது? இதுக்கான ஆன்சர் ஆஷா. ஆ ஃப்ரெண்ட்ஸ், ஆஷா பணியாளர்களுக்கு தான் இந்த விருது வழங்கியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஆஷா அப்படின்னா அக்ரெடிட்டட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிட்டிஸ்ட் அப்படிங்கிறது தான் ஃபுல் ஃபார்ம். தமிழில் அங்கீகரிக்கப்பட்ட சமூக சுகாதார பணியாளர்கள் அப்படி சொல்லுவாங்க. இப்போ உலக சுகாதார அமைப்பு இருக்குல்ல, அதோடைய தலைவர் இருக்கார்ல, அந்த தலைவருடைய சர்வதேச சுகாதார தலைவர்கள் அப்படிங்கிறது தான் இந்த விருதுடைய பேர். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா உலக சுகாதார அமைப்பு இங்கிலீஷில் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படி சொல்லுவாங்க. அதோடைய தலைவர் யார்னா டெட்ரோஸ் அதனோம் கெப்ரியேசஸ் அப்படிங்கிறவர். இப்போ யார் இந்த ஆஷா ஒர்க்கர்ஸ், ஆஷா பணியாளர்கள்னால் யார் அப்படின்னு பார்க்கலாம். ஆஷா பணியாளர்கள் மொத்தமாக இந்தியாவில் 10.4 லட்சம் பேர் இருக்காங்க. ஓகேவா? இப்போ யார் இவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஒரு சமூகத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு மக்கள் இருக்காங்க அப்படின்னா, அந்த மக்கள்லேருந்தே ஒரு பெண் அவங்கள வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. எது சம்மந்தமானதுன்னா மெடிக்கல் சம்மந்தமான, மருத்துவம் சம்மந்தமான சில அடிப்படை விஷயங்கள் எல்லாமே ட்ரைனிங் கொடுப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்து அதே மக்களுக்கே மெடிக்கல் சம்மந்தமான விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக தான் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஓகேவா? இப்போ வெளியிலேருந்து ஒருத்தங்க வந்து அந்த கிராம மக்கள்கிட்ட இந்த மாதிரி பண்ணாதுங்க, இந்த மாதிரி பண்ணால் இந்த நோய் வரும், அந்த மாதிரி பண்ணாதுங்க அந்த நோய் வரும் அப்படின்னு சொன்னான்னா அந்த கிராம மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கல்ல, சில ஏற்றுக்கிறதுல கொஞ்சம் கூச்ச சுபாவம் இருப்பாங்கள்ல. ஆனால் அந்த கிராமத்தில் இருக்கிற ஒருத்தங்களே இப்போ சொன்னாங்க அப்படின்னா தைரியமாக ஏற்றுப்பாங்க. அது நம்ம ஒரு ஆள் நமக்கு நம்மளுடைய நன்மைக்கு தானே சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஏற்றுப்பாங்கல்ல, அதுக்காக தான் இது. ஓகேவா? இதில் பெண்களை தான் சூஸ் பண்ணுவாங்க. இதில் கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு படித்த பெண்களை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இது எந்த வருஷம் இந்தியாவில் தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா 2005 தேசிய ஊரக சுகாதார இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கம் தொடங்கப்பட்டுச்சு. அந்த திட்டத்துடைய கீழே தான் இதை தொடங்கியிருக்காங்க. ஓகே, அதுக்கு தான் இப்போ இந்த விருது கிடச்சிருக்கு. ஓகே, அப்புறம் தில்லியின் துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார்? இதுக்கான ஆன்சர் வினய்குமார் சக்சேனா. ஃப்ரெண்ட்ஸ், இவர் தான் வினய்குமார் சக்சேனா, டெல்லியுடைய துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கார். இப்போது துணைநிலை அப்படின்னு ஏன் ஆளுநர் கூட இங்கே துணைநிலையை சேர்த்துக்கிறாங்க அப்படின்னா, ஒரு யூனியன் பிரதேசத்துடைய ஆளுநரை சொல்லும்போது துணைநிலை ஆளுநர்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு மாநிலத்தாக இருக்கட்டும் சரி, ஒரு யூனியன் பிரதேசமாக இருக்கட்டும் சரி, அதோடைய ஆளுநரை நியமிக்கிறது யாருன்னா ஜனாதிபதி தான். அதே மாதிரி இவரையும் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தான் நியமிச்சிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா வினய்குமார் சக்சேனா இதுக்கு முன்னாடி காதி கிராம தொழில் ஆணையத்துடைய தலைவராக இருந்திருக்கார். இந்த காதி கிராம தொழில் ஆணையம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஆணையம். ஏன் அப்படின்னா, இவங்களுடைய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிராமப்புறங்கள் இருக்குல்ல, கிராமப்புறங்கள்லேருந்து மக்கள் தயாரிச்சிருப்பாங்கல்ல, அந்த பொருட்களை அவங்களுக்கு லாபமான விலையில் வாங்கி அப்புறம் மக்கள்கிட்ட விற்பாங்க. ஓகேவா? இது கவர்மெண்ட்டுடைய நிறுவனம், இது ரொம்ப முக்கியமானது. எக்ஸாம்பிள் KVICயுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்ற மாதிரி கூட கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி டெல்லியுடைய ஆளுநராக அனில் பைஜால் அப்படிங்கிறது இருந்தார், அவர் ராஜினாமா பண்ணிட்டார். ஓகே, அடுத்தது கேன்ஸ் திரைப்பட விழாவில் சிறப்பு கம்பள வரவேற்பு பெற்ற முதல் இந்திய நாட்டுப்புற பாடகர் யார்? இதுக்கான ஆன்சர் மாமே கான். அவன் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கேன்ஸ் திரைப்பட விழா வந்து இப்போ நடைபெற்றிருக்குல்ல, இதில் வந்து இந்தியாவிலேருந்து நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. ஏஆர் ரஹ்மான், மாதவன், அப்புறம் பார்த்திபன், இந்த மாதிரி நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. அவங்கள வந்து ஒரு சிவப்பு கம்பளம் விரித்து அவங்க வரும்போது அவங்களுடைய பேரெல்லாம் சொல்லி, அவங்களுடைய வெற்றிகள் எல்லாம் சொல்லி, அவங்கள வந்து பாராட்டி எல்லாருமே வரவேற்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்தியாவிலேருந்து இதுவரைக்கும் எந்த நாட்டுப்புற பாடகர்களையும் வரவேற்றது கிடையாது. இப்போ தான் முதன் முதலாக மாமே கான் அப்படிங்கிற இவரை வரவேற்றிருக்காங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இவர் ராஜஸ்தானி மாநிலத்தை சார்ந்த நாட்டுப்புற பாடகர். கேன்ஸ் திரைப்பட விழா வந்து இப்போ ஃப்ரான்ஸில் கேன்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல நடைபெற்றிருக்கு. அங்கே நடைபெற்றிருக்கிறதுனால்தான் கேன்ஸ் அப்படிங்கிற திரைப்பட விழா அப்படின்னு சொல்கிறாங்க அதை. ஓகேவா? இப்போது கேன்ஸ் திரைப்பட விழாவுடைய கௌரவ நாடாக இந்த வாட்டி இந்தியாவை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதுவரைக்கும் கேன்ஸ் திரைப்பட விழாவில் எந்த நாடையுமே கௌரவ நாடு அப்படின்னு சூஸ் பண்ணதே கிடையாது. இப்போ தான் முதன் முதலாக ஒரு நாடை சூஸ் பண்ணுறாங்க, அது நம்மளுடைய இந்தியா. ஓகே,
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழந்தையப்ப ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சிக்கான ரொம்பவே தரமான புத்தகங்கள் இருக்குது. நம்மக்கிட்ட டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன், குரூப் டூ, குரூப் ஃபோர், விஏக்கான பாட புத்தகங்கள் இருக்குது. எல்லாமே தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் இருக்குது, எல்லாமே டிகிரி ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பீங்க, என்ன புத்தகங்கள் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் இருப்பீங்க. நம்மளுடைய புத்தகங்கள் வாங்கி படிங்க. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே தேர்வுகளில் வெற்றி பெற்றவங்க அப்புறம் அனுபவமிக்க ஆசிரியர்கள் வச்சு இந்த பாட புத்தகங்கள் எல்லாமே உருவாக்கியிருக்கோம். எல்லாமே தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் கிடைக்கும். ஓகேவா? இந்த புத்தகத்தை நீங்கள் மொத்தமாக வாங்கணும் அப்படின்னா அதுக்கு 5500 ரூபாவாக இருந்துச்சு, ஆனால் இப்போ அதில் 20% டிஸ்கவுண்ட் இருக்குது. அதனால் நீங்கள் 4400 ரூபாய்க்கே மொத்தமாகவும் வாங்கிக்கலாம். ஓகேவா? இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட புத்தகம் வேணும் அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போது மொத்தமாக வாங்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கூகுள் பே மூலமாக எங்களுக்கு காசு சென்ட் பண்ணிவிட்டு, நீங்கள் காசு சென்ட் பண்ண ரெசிப்டை எங்களுக்கு அதே நம்பரில் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு இந்த புத்தகத்தை போஸ்டல் மூலமாகவோ அல்லது கொரியர் மூலமாகவோ அனுப்பி வைக்கிறோம். மேலும் தொடர்புக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, அடுத்தது இன்பியன் கார்பெட் என்னும் கூட்டு பயிற்சியை இந்தியா எந்த நாட்டுடன் மேற்கொள்கிறது? இதுக்கான ஆன்சர் வங்காளதேசம். ஃப்ரெண்ட்ஸ், பங்களாதேஷ் கூட இந்தியா வந்து ஒரு கூட்டு பயிற்சி பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு பயிற்சியில் நம்ம மூன்று விஷயத்தை நோட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல எந்தெந்த நாடுகளுக்கிடையே நடக்குது அப்படிங்கிறது, இது இந்தியா பங்களாதேஷ் ரெண்டு நாடுகளுக்கிடையே. இரண்டாவது, இது எந்த விதமான கூட்டு பயிற்சி, இது ஒரு கடற்படை கூட்டு பயிற்சியா, விமானப்படை கூட்டு பயிற்சியா, இல்லை இராணுவ கூட்டு பயிற்சி அப்படின்னு நோட் பண்ணோம். இது ஒரு கடற்படை கூட்டு பயிற்சி. இப்போ கூட்டு பயிற்சி அப்படின்னா என்னென்னா, நம்மளுடைய வார் டாக்டிக்ஸ், அதாவது எப்படியெல்லாம் அட்டாக் பண்ணுறோம் அப்படிங்கிறத அந்த நாட்டுக்கு சொல்லிக் கொடுப்போம். அதே மாதிரி அவங்க எப்படி கப்பல் வச்சு அட்டாக் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நமக்கு சொல்லி தருவாங்க. இந்த மாதிரி இருக்கிறது தான் கூட்டு பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம நட்பு நாடுகள் கூட மட்டும்தான் பண்ண முடியும், ஏன்னா எதிரி நாடுகள் கூட பண்ணி நம்மளுடைய டாக்டிக்ஸ்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாதுல்ல. அதான் ஓகேவா? பார்த்தீங்கன்னா இது நடைபெறுற இடம் வந்து வங்காள விரிகுடா. மூன்றாவது, இந்த எங்கே நடைபெறுது அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமானது. ஓகே, அடுத்தது இது 4வது பயிற்சி. ஓகேவா? 4வது ஆண்டு நம்ம இந்த மாதிரி ஒரு பயிற்சி பண்ணுறோம். ஓகே, அடுத்தது எந்த அமைப்பின் தலைமையில் இந்தியாவின் முதல் 5G சோதனை தளம் உருவாக்கப்பட்டது? இதுக்கான ஆன்சர் ஐஐடி சென்னை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னென்னா இன்னும் கொஞ்ச நாளில் இந்தியாவில் வந்து 5G வரப்போகுது. ஆனால் அந்த 5G டிவைசஸ்லாம் உருவாக்குறாங்கல்ல, 5G ஃபோனு அப்புறம் 5G லேப்டாப், இந்த மாதிரி 5G டிவைசஸ் உருவாக்கிறவங்க 5G இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இவ்வளோ நாள் வெளிநாட்டில் போய் தான் செக் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா இந்தியாவில் அந்த ஃபெசிலிட்டி இல்லை. 5G வந்து ஒர்க் ஆகுதா, ரொம்ப ஸ்பீடாக இருக்குதா அப்படிங்கிற செக் பண்ணுற ஃபெசிலிட்டி கூட இல்லை. ஆனால் இந்தியாவில் முதன் முதலாக இதை உருவாக்கியிருக்காங்க. ஐஐடி சென்னை தலைமையிலான குழு தான் இதை உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா? மொத்தமாக 8 நிறுவனங்கள் சேர்ந்து இதை உருவாக்கியிருக்காங்க ஐஐடி சென்னை தலைமையுடைய தலைமையில். இப்போது மொத்தமாக 220 கோடி செலவாயிருக்கு. இதை ட்ராயுடைய 75வது ஆண்டு விழாவில் நம்முடைய பிரதமர் வந்து தொடங்கி வச்சுருக்காரு. ட்ராய் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமான ஒரு நிறுவனம். ட்ராயுடைய ஃபுல் ஃபார்ம் என்னென்னா டெலகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தான். இப்போ இந்த ட்ராய் தான் இந்தியாவில் இருக்கிற எல்லா நெட்ஒர்க், அதாவது இந்த சிம்லாம் இருக்குல்ல, ஓடாஃபோன், ஜியோ, அந்த மாதிரி எல்லா சிம்மையும் நெட்ஒர்க் கம்பெனியும் கண்ட்ரோல் பண்ணுறது. ஓகேவா? அதோடைய 75வது விழாவில் இதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க, இந்த இதை திறந்து வைக்கிறாங்க. ஓகேவா? இந்த ட்ராய் அப்படிங்கிறது நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுடையது. ஓகே, இப்போது இந்த 5G சோதனைக்கெல்லாம் வந்து மொத்தமாக 5 வேறு வேறு பகுதிகளை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த பகுதிகள் அப்படின்னு அதை சொல்லலை. ஓகே, அடுத்தது யாருடைய தலைமையில் இந்திய பருத்தி சபை அமைக்கப்பட்டுள்ளது? இதுக்கான ஆன்சர் சுரேஷ் பாய் கோட்டக். அவன் ஃப்ரெண்ட்ஸ், இவர் தான் சுரேஷ் பாய் கோட்டக். இவரை பார்க்கும்போது நம்மளுடைய இந்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் போலே இருப்பாங்க, ஆனால் ரெண்டு பேருமே வேறு வேறு. இந்த பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இந்த வலது பக்கத்தில் இருக்கிறவர் இந்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல், அதே நேரம் இடது பக்கத்தில் இருக்கிறவர் சுரேஷ் கோட்டக். ஓகேவா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சுரேஷ் கோட்டக் தான் இந்திய பருத்தி சபை அப்படிங்கிற ஒன்று உருவாக்க போகிறாங்க, அதோடைய தலைவராகவும் அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பருத்தி பற்றி பார்க்கலாம். உலக அளவில் எந்த நாட்டில் ரொம்ப அதிகமான பருத்தி உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியா தான். ஓகேவா? பருத்தி உற்பத்தியில் இந்தியா தான் முதலிடத்தில் இருக்கிறோம். அதே நேரம் இந்தியாவுக்குள்ளே இருக்கிற மாநிலத்தில் எங்கே பருத்தி அதிகமாக உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னா குஜராத்தில். ஓகேவா? இனி மண்டலம்ல பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு மண்டலம் தான் இந்தியாவில் அதிகமாக வந்து பருத்தி உற்பத்தி பண்ணுறோம். மேற்கு மண்டலம் அப்படின்னா என்னென்னா இந்த வெஸ்ட் சைடு இருக்கல, குஜராத், மகாராஷ்டிரா, இந்த ரீஜன் இருக்கல, இந்த பக்கம். ஓகே, அடுத்தது இரண்டாவது அதிகமாக தெற்கு மண்டலம். தெற்கு மண்டலம் அப்படின்னா இப்போ நம்மளுடைய தமிழ்நாடு, அப்புறம் வந்து கேரளா, கர்நாடகா, தெலங்கானா, ஆந்திர பிரதேஷ், இந்த ஏரியா இருக்குல்ல, இதுதான் இரண்டாவது அதிகமாக பருத்தி உற்பத்தி பண்ணுறோம். ஓகே, அடுத்தது தற்போது உருவாக்கப்பட்ட இரட்டை பயன்பாட்டு முறை என்ஜினின் பெயர் என்ன? இதுக்கான ஆன்சர்
நவ்தூத் இன்ஜின். ஆ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிக்சரில் பார்க்குறீங்களா, அதுதான் நவ்தூத் இன்ஜின் ட்ரெயின். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினை இப்போ உருவாக்கியிருக்காங்க. இது ஒரு இரட்டை பயன்பாட்டு முறை. இப்போ அதை பற்றி பார்த்தீங்கன்னா, இதை யார் உருவாக்கியிருக்காங்கன்னா, மேற்கு மத்திய ரயில்வே நிர்வாகம். ஓகே, இதை ஏன் இரட்டை பயன்பாட்டு முறை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இதனால் பேட்டரினாலேயும் ஓட முடியும், அதே நேரம் மின்சாரம் மூலையும் ஓட முடியும். ஓகே, இதனால் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 1000 லிட்டர் டீசல் வந்து மிச்சம் ஆகும். ஓகே, இந்த மாதிரி ரொம்பவே க்ரியேட்டிவாக பண்ணனால இதுக்கு ரயில்வே வாரியத்துடைய சிறந்த புத்தாக்க விருது கூட கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்புறம் சர்வதேச பயணிகள் கப்பல் மாநாடு இந்தியாவில் முதன்முறை எங்கு நடைபெற்றது? இதுக்கான ஆன்சர் மும்பை. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கப்பல்லையே நிறைய விதமான கப்பல் இருக்குது. அதில் இப்போ போர் கப்பல் இருக்குல்ல, அதே மாதிரி பயணிகள், இந்த பயணிகள் ட்ராவல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற கப்பல் தான் பயணிகள் கப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் இதை க்ரூயிஸ் ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய பயணிகள் கப்பல் தலைநகரம் எது அப்படின்னா மும்பை தான். அங்கே தான் இங்கே இது பண்ணியிருக்காங்க. நம்ம மத்திய துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி போக்குவரத்து துறை அமைச்சர் யார் அப்படின்னா, சர்பானந்த சோனோவால். அப்புறம் உலகம் முழுவதும் உள்ள அகதிகளின் எண்ணிக்கை முதன்முறையாக எத்தனை கோடியை தாண்டியது? இதுக்கான ஆன்சர் 10 கோடி. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உலகத்தில் 10 கோடிக்கு அதிகமான அகதிகள் இருக்காங்க. இப்போ ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்காக போகிறாங்கல்ல, அவங்க எல்லாம் அகதிகள் கிடையாது. ஆனால் ஒரு நாட்டில் ஏதாவது ப்ராப்ளம் நடக்கும்ல, இப்போ பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் போர் நடக்குது, அந்த மாதிரியெல்லாம் அந்த ப்ராப்ளத்தினால வேறு இடங்களுக்கு போவாங்கல்ல, அவங்க தான் அகதிகள். இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த ரிப்போர்ட்டை யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, ஐநா அகதிகள் அமைப்பு இருக்காங்கல்ல, அவங்க தான் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதனால் இது ரொம்ப முக்கியமானது. அவங்க சொல்கிறாங்க 2021 மொத்தமாக 9 கோடி அகதிகள் இருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் உக்ரைன் ரஷ்யா போர் ஆரம்பிச்சில, அதனால் இப்போ 10 கோடி அகதிகளாக மாறிட்டாங்க, அதையும் தாண்டி போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உலகத்துடைய மொத்த மக்கள் தொகை 800 கோடி. அப்படி பார்க்கும்போது 1% எவ்வளோ வருது, 8 கோடி வருதா? ஆனால் அகதிகள் எத்தனை பேர் இருக்காங்க, 10 கோடி பேர் இருக்காங்களா? அப்படி பார்க்கும்போது 1% விட அதிகமானவங்க அகதிகளாக தானே இருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எந்த நாட்டில் இருக்கிற மக்கள் அதிகமாக அகதிகளாக இருக்காங்க அப்படின்னா, சிரியா. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிரியா இருக்குல்ல, சிரியா நாட்டில் உள்நாட்டு போர் வந்து நடைபெற்றுகிட்டே இருக்கும். இப்போ பார்த்தலாம் அந்த டைமில் அந்த நாட்டு மக்கள் வந்து வேறு நாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. எந்த நாடு வந்து அதிகமாக அகதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்க அப்படின்னா, துருக்கி. ஓகேவா, இந்த மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், இதில் இங்கே க்ரீன் கலரில் இருக்கிறது சிரியா, இந்த இது வந்து துருக்கி. ஓகேவா, இங்கே இருக்க மக்கள் வந்து துருக்கிக்கு தான் அதிகமாக போயிட்டே இருக்காங்க. ஓகே, அடுத்தது சர்வதேச பாரா டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப்பில் இந்தியா வென்ற பதக்கங்கள் எத்தனை? இதுக்கான ஆன்சர் 12. ஆ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பாரா டேபிள் டென்னிஸ் அப்படின்னா என்னென்னா, உடல் ஊனமுற்றவங்க விளையாடுற டேபிள் டென்னிஸ் தான். இதில் இந்தியா இந்த வாட்டி மொத்தமாக 12 பதக்கங்கள் ஜெயிச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா 4 தங்கம், 4 வெள்ளி, 4 வெண்கலம். ஓகே, இதில் தங்கம் வென்றவர்களுடைய டீட்டெயில் பார்க்கலாம். பவினா படேல், சோனல் படேல், ஜெய்தேவ் பார்வை, இவங்க 3 பேரும் ஒவ்வொருத்தங்களாம் தங்கம் வாங்கியிருக்காங்க. இதை தவிர சோனல் படேலும் பவினா படேலும் சேர்ந்து இரட்டையர் பிரிவில் ஒரு தங்கம் வாங்கியிருக்காங்க. அப்படி மொத்தமாக 4 தங்கங்கள் வந்து நம்ம இந்தியா வந்து வென்றிருக்கோம். இந்த போட்டி வந்து ஜோர்டான் நாட்டில் நடைபெற்றது. ஓகே, அடுத்தது கொஞ்சம் ஷார்ட்டான கண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ், அதையும் பார்க்கலாம். உலக ஆமைகள் தினம் என்றைக்குன்னா, மே 23. அப்புறம் இஸ்ரேல் நாட்டுக்கான இந்திய தூதரா சஞ்சீவ் குமார் சிங்லா அப்படிங்கிற ஒருத்தரை நியமிச்சிருக்காங்க. இவர் நம்ம இந்திய பிரதமருடைய முன்னாள் தனிச் செயலாளராக இருக்கார். ஓகேவா, இவரை இந்த மாதிரி நியமித்தனால இந்திய பிரதமருடைய புதிய தனிச் செயலாளராக விவேக்குமார் அப்படிங்கிற ஒருத்தரை நியமிச்சிருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அப்புறம் நேற்றுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்க, எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்குமே கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள், கண்டிப்பாகவே உங்களுக்கு படித்ததெல்லாம் ஞாபகத்தில் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.